கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 11. தலைக்கு அருகில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்த அலைபேசியின் சத்தத்தில் உறக்கம் கலைய விழிகளை திறந்த அஜய் கண்டது நீல நிற சேலையோடு அழகு உருவமாய் தலைக்கு குளித்ததற்கு சான்றாக கூந்தலில் சுற்றிய டவலோடு தன் முகத்தருகே குனிந்து இருந்த சந்துவைத்தான். ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் கண்களை இறுக மூடி திறந்து மீண்டும் அஜய் பார்க்க, சாரி சாரி, போனை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், தூக்கம் கலைஞ்சிடுச்சா என்ற சந்துவின் குரலில் தலையை கோதியவாறே எழுந்து அமர்ந்தவன், ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான். சாரி, பாப்பா காலையில் இதை வச்சு விளையாடிட்டு இருந்தா அப்படியே இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் என்று மீண்டும் குற்ற உணர்வோடான குரலில் சந்து விளக்கவும், பரவாயில்லை, இதுவே அவளா இருந்தா இன்னும் என்னடா உனக்கு தூக்கம்னு ஏறி முகத்து மேலேயே உட்கார்ந்து எழுப்பியிருப்பா, இவ்வளவு நேரம் நான் தூங்கியே ரொம்ப நாளாச்சு, சில் என்றான். அதில் சிரித்து கொண்டே சந்து வெளியில் சென்று விடவும் அஜய் எழுந்து குளிக்க சென்றான். அடுத்த சில நிமிடங்களில் அவன் முழுதாக தயாராகி அறையில் இருந்து வெளியில் வரவும் அங்கு ஹாலில் இருந்த ஜெனியின் புகைப்படத்திற்கு பூ வைத்து கொண்டிருந்தாள் சந்து. அந்த படத்தை பார்த்து குழந்தை மீமி மீமி என உட்கார்ந்த இடத்தில் இருந்து குரல் கொடுக்க அஜய் வருவதை கவனிக்காதவள், அப்படியா, பாப்பாவோட மீயா இது, பாப்பாக்கு இது தெரியுமா, நீங்க தங்க பாப்பாவா என அவளும் மழலை குரலில் குழந்தையை கொஞ்சியவாறே வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் நீங்க செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று அருகில் கேட்ட அஜயின் குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள், ஓ சாரி, உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, பூவை பார்த்ததும் இவங்களுக்காக வாங்கினதா இருக்கும்னு தான் நினச்சேன், இனி இந்த ஃபோட்டோவை நான் தொட மாட்டேன் என உடனே மன்னிப்பு கேட்டவளை கேள்வியாக பார்த்தான் அஜய். நான் எப்போ அப்படி சொன்னேன், என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால இதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை, இதை எல்லாராலும் மனசார செய்யவும் ஏற்றுக்கவும் முடியாது, இந்த ரீமேரேஜில் இருக்க பிரச்சனையே கல்யாணம் ஆன மறுநாளே முதல் மனைவி ஃபோட்டோவை காண்பிச்சு அக்காவை கும்பிட்டுக்கோ, இன்னையில இருந்து தெய்வமாக நின்று உன்னை வழி நடத்துவான்னு அந்த குடும்பமே அபத்தமாக அடிக்கிற டயலாக் இதுதான். இதுவே எங்கேயாவது ஒரு பெண் தன் முன்னாள் கணவன் படத்தை காண்பித்து மறுமணம் செஞ்சுக்கிட்டவரிடம் இதே டயலாக் சொன்னால் அந்த ஆணால் ஒத்துக்க முடியுமா? ஆண் ஈகோ தலை தூக்காது, உணர்வுன்றது ஆண் பெண் எல்லாருக்குமே இங்கே ஒன்று தான், விருப்பம் இல்லாத எதையும் இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அதே போல் இங்கே இந்த படம் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எடுத்துட்டு வேறு ரூமில் கூட மாற்றிடலாம், கண்ணில் பட்டுட்டே இருந்தால் தான் ஜெனி ஞாபகம் எனக்கு வரணும்னு இல்லை, அவள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்கு நினைவுகளா, இனி அது போதும் என இதயத்தை தொட்டு காண்பித்தவாறே கூறினான் அஜய். அதில் அஜய் பேச பேச விழிகள் விரிய இப்படி ஒரு கோணத்தில் இதை யோசிக்க கூட ஆள் இருக்கா என்பது போல் நின்றிருந்தவள் அவனுக்கு தன் மனைவியின் மீதான காதலும் புரிய, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை செய்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதை யாரும் என்னை வற்புறுத்தியும் செய்ய வைக்கலையே, இந்த படமும் இங்கேயே இருக்கட்டும் என்று மனதார சொல்லி இருந்தால் சந்து. உங்கள் விருப்பம் என தோள்களை குழுக்கியவன் பார்வையை திருப்ப காலையிலேயே குளித்து தயாராகி அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தை கண்ணில் பட்டாள். குட்டி பாப்பா, குளிச்சிட்டீங்களா? அச்சோ, காலையிலேயே வாசனையாக சூப்பராக இருக்கீங்களே என குழந்தையின் கன்னத்தில் தன் மூக்கின் நுனியால் உரசியவாறே கொஞ்சினான் அஜய். குழந்தையும் கிளிக்கி சிரித்தபடி தந்தையோடு விளையாடி கொண்டிருக்க அவர்களை கண்டு புன்னகைத்தவாறே சந்து குழந்தைக்கென தயார் செய்திருந்த உணவை கொண்டு வந்தாள். சிமி பாப்பா, மம்மு சாப்பிடலாமா, வாங்க வாங்க என வந்தவளை திரும்பி பார்த்த அஜய் குழந்தையை அவளிடம் கொடுத்தான். குழந்தையை வாங்கி கொண்டவள், நமக்கும் சமைக்கலான்னு தான் பார்த்தேன், இங்கே சமைக்க எந்த பொருளும் இல்லை என்று சந்து தயங்கி நிறுத்தவும், ஆமாம், இங்கே நான் குக் பண்ணுறதே இல்லை, பூஜா வீட்டிலோ வெளியவோ தான் சாப்பிடுவேன், பாப்பாவுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும், திடீர்னு நைட்டு அழுதா கொடுக்கத்தான் கொஞ்சமாக வாங்குவேன், இனி என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம், இப்போ வெளியே ஆர்டர் செய்யவா, என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க என்றவன் தன் அலைபேசியை எடுத்து இருவருக்கும் தேவையானவற்றை ஆர்டர் செய்தான். அதன் பின் அஜய் தன் வேலைகளில் கவனிக்க மடிக்கணினியோடு அமர்ந்து கொள்ள குழந்தையோடு ஏதோ பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் தனி உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் சந்து. சிமி பாப்பா இங்கே வாங்க, சிமி பாப்பா இதை எடுங்க
என தொடர்ந்து ஒழித்து கொண்டிருந்த சந்துவின் குரலில் நிமிர்ந்தவனுக்கு அப்போதே குழந்தையை அவள் செல்ல பெயரில் அழைப்பது புரிந்தது. இதுவரை இப்படி அழைக்க வேண்டும் என்று தனக்கு கூட தோன்றாததை எண்ணி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் அஜய். எப்போதும் குழந்தையை பேபி, பேபி டால், பிரின்சஸ், பாப்பா, குட்டி பாப்பா என அப்போதைக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லி கூப்பிடுவான் அஜய். ஆனால் இப்படி செல்ல பெயர் வைத்து அழைக்க வேண்டும் என்று கூட தோன்றவில்லையே, இதுக்குத்தான் அம்மா வேணும்னு சொல்றாங்க போல என்றெண்ணி கொண்டவனின் முகத்தில் ஒரு வேதனையின் நிழல் வந்து படிந்தது. அப்படியே பார்வையை திருப்பியவன் ஜெனி புகைப்படத்தில் வந்து பார்வை நிற்க சில நொடிகள் இமைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். தினசரி வழக்கம் போல பால் செய்தித்தாள் போடுவது போல சிகப்பு ரோஜா ஒரு கொத்தும் கொண்டு வந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தான் அஜய். அதை தினமும் ஜெனியின் படத்தின் முன்பு வைத்துவிட்டு கிளம்புவதை வழக்கமாக கொண்டு இருந்தான். ஆனாலும் இன்று அதை வைத்தே சந்து படத்தை சுற்றி அலங்கரித்ததைப் போல ஒரு நாளும் அவன் செய்ததில்லை என்பதை விட செய்யக்கூட அஜய்க்கு தோன்றியதே இல்லை எனலாம். அப்படியே கொண்டு வந்து படத்தின் முன்னால் வைத்துவிட்டு சில நொடிகள் ஜெனியின் முகத்தை பார்த்து கொண்டு நின்றுவிட்டே கிளம்புவான். ஆனால் அதையே இன்று சந்து அலங்கரித்து இருந்த விதம் அவ்வளவு அழகாக இருந்தது. அஜயின் யோசனையை கலைப்பது போல அவனுக்கு அலைபேசி அழைக்கவும் அதை எடுத்த நொடி அழைப்பு மணியும் அடித்தது. ஆர்டர் செஞ்ச ஃபுட்டு தான் வந்திருக்கும் என்றவாறே அஜய் எழுந்து கொள்ள முயல, இல்லை நான் பார்க்குறேன், நீங்கள் பேசுங்க என்றாள் சந்து. அதற்கு சம்மதமாக தலையசைத்த அஜய் தன் பேச்சில் கவனமாக இருந்தாலும் வாசலிலும் பார்வையை பதித்திருக்க உணவே வந்திருந்தது. அதை எடுத்து சென்று உணவு மேசையில் வைத்தவள் இருவருக்கும் தட்டு, குடிக்க நீர் என அனைத்தையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு திரும்பி அஜயை பார்க்க அவனும் தன் பேச்சை முடித்து கொண்டான். எங்க எல்லாம் ரெடி, வாங்க என்றபடியே வந்தாள் சந்து. ம், வரேன் என்றவாறே எழுந்தவன், ஒன் மினிட், என்னை இப்போ எப்படி கூப்பிட்டீங்க என்றான். அதில் அவ்வளவு நேரம் இருந்த இயல்பு நிலை காணாமல் போயிருக்க, நான் தப்பா எதுவும் சொல்லல அது என சந்து தயங்கி இழுத்தாள். நானும் தப்புன்னு சொல்லல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தான் என்ற அஜயின் குரல் சாதாரணமாகவே ஒலித்தது. அதில் கொஞ்சம் பதட்டம் குறைய, எங்கன்னு கூப்பிட்டேன் என்றாள் சந்து. இதுக்குத்தான் கேட்டேன், வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்று அஜய் முன்னே நடக்க அவனை பின்தொடர்ந்தாள் சந்து. சாப்பிட துவங்கியவன், இந்த ஏங்க என்னங்கன்னு நீங்க கூப்பிடுறதும் நான் உங்களை வாங்க போங்கன்னு பேசுறதும் ரொம்ப ஃபார்மலா இருக்கு, வீட்டில் இருக்க ஃபீலே இல்லை, நாம ஏன் கொஞ்சம் இயல்பாக இருக்கக்கூடாது? என் பேரு அஜய் கிருஷ்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஜய் இல்லை அஜுன்னு கூப்பிடுவாங்க, இதில் உங்களுக்கு உனக்கு எது ஓகேவோ அப்படி கூப்பிடலாம், இல்லை நீ வேற ஏதாவது செல்ல பேர் வச்சா கூட எனக்கு ஓகே தான் என்றவனின் இதழ்களில் குறும்பு புன்னகை நெளிந்தது. அதில் சந்துவுக்கும் லேசாக புன்னகை அரும்ப, உன்னை எல்லாரும் சந்துன்னு கூப்பிடுறாங்க இல்லை என சில நொடிகள் சாப்பிட்டு கொண்டே யோசித்தவன், நான் சவின்னு கூப்பிடுறேன் என்றான். இதற்கு சந்து எல்லா பக்கமும் தலையை அசைத்து வைத்தாள். ஒரே வீட்டில் இருக்கும், இயல்பா பேசி பழகி ஒருத்தரை ஒருத்தர் முதல்ல தெரிஞ்சுக்கலாமே, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவசரமா வாழ்க்கையை தொடங்கணும்னு என்ன இருக்கு, இயல்பா எல்லாம் அதோட போக்கில் போகட்டுமே என்று கேள்வியாக சந்துவின் முகம் பார்த்தவனை சில நொடிகள் பதிலின்றி பார்த்தவள் சம்மதமாக தலையசைத்தாள். அதில் உண்டான புன்னகையோடு சாப்பிட்டு கொண்டிருந்ததால் தன் இடது கையை சந்துவை நோக்கி நீட்டியவன் ஃப்ரெண்ட்ஸ் என்றான். சந்துவும் தன் இடது கையால் அஜயின் கையை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் என்றாள். அப்படியே இந்த வாங்க போங்கன்னு ஃபார்மல் மோடை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நார்மல் மோடுக்கு வரலாமா என்றான் அஜய். அதன்பின் இருவரும் சாப்பிட்டு முடிக்க, நான் கிருஷ்ணனை கூப்பிடவா என்றாள் சந்து. அதில் கை கழுவி கொண்டு இருந்தவன் திரும்பி பார்க்க சந்துவும் அவன் முகம் பார்த்தபடிதான் நின்றிருந்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் கிருஷ் என ஒரு முறை சொல்லி பார்த்து கொண்டவன், அப்படியே கூப்பிடு, என்னை எங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி கூப்பிட்டதா பாட்டி சொல்லி இருக்காங்க என்றவனின் குரலில் லேசான ஏக்கம் இழையோடியது. அஜய்க்கு சொந்தமென சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என அருவி ஒரு முறை சொல்லி இருந்தது நினைவுக்கு வரவும் அவன் மனநிலை புரிய சட்டென அஜயின் கவனத்தை குழந்தையை பற்றிய பேச்சோடு திசையை திருப்பினாள் சந்து. அதன்பின் இருவரும் மதிய விருந்துக்காக சந்துவின் வீட்டுக்கு கிளம்பினார்கள். செல்லும் வழியெல்லாம் தன்னையே திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்தவளை கேள்வியாக திரும்பி பார்த்து புருவத்தை உயர்த்தினான் அஜய். முதலில் ஒன்றுமில்லை என்பது போல தலையை அசைத்துவிட்டு திரும்பிக் கொண்டவள்
பின் சில நிமிடங்களிலேயே மறுபடியும் அதே போல பார்க்க துவங்கவும், என்ன விஷயம் சவி, என்கிட்ட எதுக்கு தயங்குற, வெளிப்படையா பேசு என்றான் அஜய். அதில் நன்றாக அஜயை பார்ப்பது போல் திரும்பியவள், அங்க கார்த்திக், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றால் திக்கி திணறி கேட்க வந்ததை கோர்வையாக கேட்க முடியாத குரலில். அதில் சந்துவை ஒருமுறை பொருள் விளங்கா பார்வையில் திரும்பி பார்த்தவன் பதில் எதுவும் பேசாமல் காரை கொண்டு சென்று ஓரமாக நிறுத்தினான். இப்போது நன்றாக சந்துவை பார்ப்பது போல் திரும்பி அமர்ந்தவன், இப்போ சொல்லு என்றான். இல்லை அது என்று மீண்டும் சந்து துவங்கவும், வெயிட், மிஸ்டர் கார்த்திக் மட்டும்தான் இருப்பாரா என்றான். இல்லையே, எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க என்று சந்து புரியாமல் அஜயை பார்க்கவும், அப்புறம் ஏன் மிஸ்டர் கார்த்திக் பற்றி மட்டும் யோசிக்கணும் என்றான் அஜய். இல்லை அது இல்லை, அவர் அங்கே உங்களுக்கு சங்கடமா என்று துவங்கி விட்டவளுக்கு பின் எப்படி கேட்பது என புரியாமல் போக அப்படியே பாதியில் நிறுத்தி தயக்கத்தோடு அஜயின் முகம் பார்த்தாள் சந்து. சில நொடிகள் அமைதியாக சந்துவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன், நான் ஒன்று கேட்கவா, மிஸ்டர் கார்த்திக் உன் சிஸ்டரை கல்யாணம் செஞ்சப்போ இதே போல விருந்து நடந்ததா என்றான். அதில் திகைத்தவள் அதற்கு உடனடியாக பதிலளிக்காமல் அஜயையே வெறித்த பார்வையில் சில நொடிகள் பார்த்திருந்தவள் ஆம் என தலையசைத்தாள். அப்போ நீ எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? இல்லை அங்கேயே என்று அஜய் கேள்வியாக நிறுத்தவும் சந்துவுக்கு அன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது. அவர்களின் விருந்துக்கான ஏற்பாட்டை இவளையே செய்ய வைத்ததோடு இருவருக்கும் பிடித்ததையெல்லாம் சந்துவையே சமைக்கவும் வைத்திருந்தார் கர்ணன். அப்போது அருவி வீட்டில் இல்லை. முடிந்தவரை அந்த திருமணத்தை தடுக்க போராடிவிட்டு இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில் கோபத்தின் உச்சத்தில் இருந்தவனை இதற்கு மேலும் இவன் இங்கிருந்தால் அடிதடி ரகலையில் போய் முடியுமோ என்று பயந்து சந்துவே அவனை வற்புறுத்தி கெஞ்சி அழுது அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். முதலில் இந்த நிலையில் அவளை தனியே விட்டு போக மறுத்தவன் பின் சந்து தன்மேல் சத்தியம் வாங்கி கொண்டதால் திருப்பதிக்கு கிளம்பி சென்று ஒரு வாரம் இருந்தான். பிரேமாவோ அவரின் உடல்நிலையின் காரணமாக அறையிலேயே இருந்தாலும் நடக்கும் அராஜகம் புரிந்து இன்றைய தன் மகளின் மனநிலை எப்படி இருக்கும் என எண்ணியே அழுது கரைந்து கொண்டிருந்தார். ஆனால் கர்ணனுக்கு இதெல்லாம் பெரிதாகவோ தவறாகவோ கூட தோன்றவில்லை. அவரை பொறுத்தவரை வீட்டின் மூத்த பெண்ணாக நின்று அனைவருக்கும் பிடித்ததை பொறுப்போடு செய்ய வேண்டியது அவளது கடமை என்றே எண்ணினார். இவையெல்லாம் நினைவுக்கு வரவும் கழுத்து வரை துக்கம் அடைத்தாலும் வெளியில் அது வந்து விடாமலும் முகத்தில் அது வெளிப்பட்டு விடாமலும் அழுகையையும் துக்கத்தையும் விழுங்கி கொண்டு அன்று சமையலறையில் இழுத்து பிடித்த பொறுமையோடும் நிதானத்தோடும் நின்றிருந்ததை எண்ணியவள் பொங்கி வந்த அழுகையை இதழ் கடித்து அடக்கியவாறே மீண்டும் ஆம் என தலையசைத்தாள் சந்து. உன் சிஸ்டர் நீ அங்கே இருக்கேன்னு கொஞ்சமாவது இப்போ நீ ஃபீல் செய்கிறது போல ஃபீல் செஞ்சாங்களா என்று அஜய் தன் அடுத்த கேள்வியை தொடுக்க, அன்றைய நாளின் ஸ்ருதியின் அதிகாரமும் அலப்பறையும் மனதில் நிழலாட இல்லை என்று தலையசைத்தாள் சந்து. தென் அவங்களுக்கு இல்லாத தயக்கமும் குழப்பமும் நமக்கு எதுக்கு என்றிருந்தான் அஜய். இதில் இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை மாற சட்டென நிமிர்ந்து அஜயை பார்த்திருந்தாள் சந்து. ஆக்சுவலி இந்த கேள்வியும் தயக்கமும் நியாயமா அவங்களுக்கு இருந்து இருக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டவங்க அவங்க தான். நாம யார் வாழ்க்கையையும் பறிக்கலையே. அப்புறம் அவங்களுக்கு இல்லாத குற்ற உணர்வும் தயக்கமும் நமக்கு எதுக்கு என்று விட்டு புன்னகைத்தான் அஜய். கார்த்திக் அன்று பேசிய வார்த்தைகளின் பலனாக இவ்வளவு நேரம் மனதை உறுத்தி கொண்டிருந்த அத்தனை கேள்விகளையும் சில வார்த்தைகளிலேயே ஒன்றும் இல்லாமல் செய்துவிட்டவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சந்து. அதில் அஜய் என்ன என்பது போல ஒற்றை புருவத்தை உயர்த்தவும், எனக்கு குற்ற உணர்வு எல்லாம் எதுவும் இல்லை, வேணும்னே ஏதாவது பேசி அவங்க ரெண்டு பேரும் சீண்டுவாங்க, நான் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அப்படியே பழகிடுச்சு, ஆனால் உங்களை எதுவும் அப்படி சொன்னா என்று தவிப்பான குரலில் சொல்லி கொண்டிருந்தவள் அப்படியே பாதியில் நிறுத்தினாள். சொன்னா என்ன என்று சந்துவின் முகம் பார்த்தவன் அவளிடமிருந்து பதில் எதுவும் வராமல் போகவும், இங்க பாரு சவி, கர்மா இஸ் அ பூமராங், தெரியாத உனக்கு எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை கண்டிப்பா உண்டு என்றான். அதில் சந்து அவனை கேள்வியாக பார்க்கவும், நானா எதுவும் செய்ய மாட்டேன் மேடம், அதுக்கு நான் கேரண்டி, ஆனா நான் கண்ணாடி மாதிரி, அங்கே இருந்து என்ன ஆக்ஷன் வருதோ அதே தான் இங்கே இருந்தும் வரும் என்று கூறி ஒற்றை கண்ணை சிமிட்டினான் அஜய். அதற்கு மேல் சந்து அமைதியாகிவிட
அவளின் முகமும் லேசாக தெளிந்து விடவே, கிளம்பலாமா என்றான் அஜய். சந்துவும் அதற்கு தெளிவாகவே தன் தலையை அசைத்து தன் சம்மதத்தை கொடுக்க, அவர்களின் வீட்டை நோக்கி மீண்டும் இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். சிக்னலில் இவர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு பாட்டி பூவோடு வந்து வாங்கி கொள்ள சொல்ல, வழக்கம்போல் அஜய் வேண்டாம் என மறுக்கவும், என்ன ராசா மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு பூ வேணாம்னு சொல்ற, வாங்கி கொடு ராசா என்றிருந்தார். அதில் திரும்பி சந்துவை பார்த்தவன் பாட்டியிடம் சரி கொடுங்க என்றான். எத்தனை முழம் ராசா என்றவருக்கு பதில் சொல்ல தெரியாமல் அஜய் விழிக்கவும், மல்லி ஒரு முழம் கொடுங்க பாட்டி என்றிருந்தாள் சந்து. அவர் அஜயிடம் அதை கொடுத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு நகர்ந்தார். அஜய் மல்லியை சந்துவிடம் நீட்டவும் அதை வாங்கி கொண்டவள் அதில் ஒரு சிறு பகுதியை வெட்டி சிமியின் குட்டி கூந்தலில் வைத்து விட்டாள். அதில் தன் தலையில் ஏதோ இருப்பதை தட்டிவிட தன் குட்டி கைகளால் சிமி தொடர்ந்து முயன்று கொண்டிருக்க, அதெல்லாம் செய்யக்கூடாது குட்டி பாப்பா, இப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, இப்படியே இருப்பீங்களாம் என குழந்தையின் கையை பற்றி கொண்ட சந்து கொஞ்சிக் கொண்டே பிள்ளைக்கு நெற்றி வடித்து நெட்டி முறித்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அஜய்க்குமே இன்று குழந்தை ரொம்பவே அழகாக இருப்பது போல் தோன்றியது. அப்படியே பார்வையை திருப்பியவனின் விழிகள் இரு பக்கமும் மல்லி சரம் வழிய அமர்ந்திருந்த சந்துவின் மேல் படிந்து விலகியது. இவர்கள் சந்துவின் வீட்டுக்கு வந்து இறங்கவும் அருவி, வாங்க மாமா வாங்க, எப்படி இருக்காக்கா என்று அதற்காகவே காத்திருந்தது போல் வாசலில் வந்து வரவேற்றவனின் விழிகள் சந்துவின் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை கண்டு நிம்மதியானது. இதை பார்த்து கொண்டே இறங்கிய அஜய், அடடா உங்க அக்காவை பல வருஷம் பார்க்காத மாதிரி, என்ன ஒரு அக்கறை, நேற்று நீ அனுப்பினப்போ இருந்த எடையில ஒரு கிராம் கூட குறையாம அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கேன் மச்சான், வேணும்னா எடை போட்டு பார்த்துக்கோ என்றான் கேலி குரலில். அதில் அங்கிருந்து அனைவருமே சிரித்து விட்டனர். அச்சோ அப்படியெல்லாம் இல்லமாமா என்று அருவி சமாளிக்க, போதும் போதும், இப்படி என்ன பாசமா பார்த்துக்க ஒரு தம்பி இல்லையேன்னு ரொம்ப பொறாமையா இருக்கு என்றான் அஜய். உள்ளே சென்று அமர்ந்ததும், என்ன சந்துமா இது, விருந்துக்குன்னா இப்படிதான் சரியா அந்த நேரத்துக்கு வரணுமா, காலையிலேயே வந்திருக்க கூடாதா என்று குறைபட்டு கொண்டார் மதி. அதற்கு சந்து பதிலளிப்பதற்குள் சவி, மேல எந்த தப்பும் இல்லை ஆன்டி, அவ காலையிலேயே ரெடியாகிட்டா, நான் தான் ஆஃபீஸ் வேலையில கொஞ்சம் பிஸி, அதான் லேட் ஆகிடுச்சு என்றிருந்தான் அஜய். சந்துவை எதுவும் சொல்ல விடாமல் அஜய் இடையிட்டு பேசியதே அங்கிருந்தவர்களின் மனதை குளிர செய்திருக்க, அதில் அவன் உரிமையில் அழைத்த விதமும் சவி என விழித்ததும் மூவரின் மனதை குளிர செய்திருந்த அதே நேரம் இருவரின் மனதை எரிய செய்திருந்தது.